ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மதை பற்றி பார்க்க போனால், நம்ம பென்டன் சீரிஸில் ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நம்ம வில்காக்ஸ் கிட்ட ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது. ஆக்ரிகார்டு கிட்ட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்குது. மேல்வேருக்கும் சில பவர்ஸ் இருக்குது. ஸோ இப்படி நிறைய வில்லன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் இருக்குது. பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பவர்ஸே இல்லாத டாப் ஃபைவ் பவர்ஃபுல் வில்லன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டு தான். ஸோ அது மாதிரி உங்களுக்கு தனித்தனி லிஸ்ட் இருக்கலாம். அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தாலோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நம்பி ஆள போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு டக் டக்குன்னு வந்து இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நம்பி ஆள போட்டுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வகையில் நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த் பிளஸில் இருக்கிறது கைபர். இவன் முதல் முதல்ல த மோர் திங்ஸ் சேஞ்ச் அப்படின்ற எபிசோட தான் ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பாங்க. இவன் பார்த்தீங்கன்னா செரோபியன் அப்படின்ற ஒரு பிளானெட்டை சேர்ந்தவன். இவனுடைய ஹோம் பிளானட் செங்கரோசியா. இந்த பிளானெட்டில் கைபர் ஒருத்தனுக்கு அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருப்பான். பட் கைபருக்கு சில நாட்களில் அது பிடிக்காது. ஸோ அந்த பிளானெட்டில் இருந்து தப்பிச்சு வந்துடுவான். இப்படி அந்த பிளானெட்டில் இருந்து தப்பிச்ச கைபர் நிறைய பிளானெட்டுக்கு போகிறான். போயிட்டு அங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாத்தையுமே வேட்டையாடுறான். ஸோ அப்போ தான் கைபருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஏன்னா நம்ம நிறைய பிளானெட்டுக்கு போகிறோம், பட் நம்மளுக்கு எதுவுமே ஆகல. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற விலங்குகளை வேட்டையாடுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கே. ஸோ நாம் இனிமேல் யாருமே பார்க்காத ரொம்ப பவர்ஃபுல்லான விலங்குகளை மட்டும் தான் வேட்டையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான விலங்குகளை மட்டும் தேடி தேடி வேட்டையாடுறான். ஸோ இப்படியே கைபர் நிறைய பிளானெட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விலங்குகளை வேட்டையாடுறான். ஸோ இது மூலமா உலக அளவில் ஃபேமஸ் ஆகிறான். இந்த நேரத்தில் தான் டாக்டர் சைக்கோபாத் பென்னை டிஃபீட் பண்ணுறதுக்காக நெமிட்ரிக்ஸை உருவாக்குவார். பட் நெமிட்ரிக்ஸை உருவாக்குறதுக்கு நம்ம பென்கிட்ட இருக்கிற ஏலியன்ஸை விட பவர்ஃபுல்லான சில ஏலியன்ஸோட டிஎன்எஸ் வேணும். ஸோ அந்த டிஎன்எஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் டாக்டர் சைக்கோபாத் கைபரை ஹையர் பண்ணியிருப்பார். கைபரும் ஒரு வழியாக நிறைய பிளானெட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பவர்ஃபுல்லான ஏலியன்ஸோட டிஎன்எஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சைக்கோபாத் கிட்ட கொடுத்துருவார். ஸோ இது மூலமா டாக்டர் சைக்கோபாத் நெமிட்ரிக்ஸே உருவாக்கிடுவார். பட் இந்த நெமிட்ரிக்ஸை நம்ம கைபர் போட மாட்டான். அவன் வளர்க்குற ஒரு நாய்க்கு தான் போட்டு விடுவான். ஸோ அந்த நாயை நம்ம கைபர் கண்ட்ரோல் பண்ணுவான். ஸோ இது மூலமா நம்ம பென்னுக்கு கைபர் நிறைய தடவை டஃப் கொடுத்துருக்கான். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கைபர் வளர்க்குற நாய் கைபர் கிட்ட இருக்க பிடிக்காம நம்ம பென்னோட டீமில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கும். ஸோ அதன் பிறகு தான் கைபர் ஸ்கர்ட் தேடி போவான். பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோட ஆம்லெட்ரிக்ஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைபர் கிட்ட இருந்து ஓடி நம்ம பென்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கும். ஸோ கைபர் உண்மையே ஒரு நல்ல வில்லன் தான். எந்த ஒரு பவருமே இல்லாமல் விலங்குகளை வேட்டையாடி அதன் மூலமா நம்ம பென்னுக்கு டஃப் கொடுத்த ஒரே ஆள்னா அது கைபர் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு ரீசனால நான் கைபரை அஞ்சாவது இடத்துல போட்டிருக்கேன். இதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த் பிளஸ்ல இருக்கிறது பில்லி பில்லினர்ஸ். இவன் முதல் முதல்ல அரஸ்டட் டெவலப்மெண்ட் அப்படின்ற எபிசோட தான் காமிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட நம்ம பென் யூமோகோசரா மாதிரி ஒரு ரோபோட் கிட்ட சண்டை போட்டு இருப்பான். ஸோ அப்பதான் இந்த பையன் வந்து நம்ம பென் கிட்ட பேசுவான். பட் நம்ம பென் தம்பி இப்பெல்லாம் ஃபேன்ஸ் கிட்ட பேச டைம் இல்லை, இந்த ரோபோட் கதையை முடிச்சுட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவாய்ட் பண்ணுவான். அப்போ இந்த சின்ன பையன் கையில ஒரு டிவைஸ் வச்சிருப்பான். அந்த டிவைஸ் இவன் ஆஃப் பண்ண உடனே எல்லா ரோபோட்ஸும் ஆஃப் ஆயிடும். ஸோ அப்போ தான் நம்ம பெண்ணுக்கு தெரிய வருது இந்த ரோபோட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த சின்ன பையன் தானே. அப்போ தான் நம்ம பெண் அந்த சின்ன பையனை பார்த்து, யார் தம்பி நீ உனக்கு என்ன வேணும், எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். அப்போ தான் அந்த பையன் ஒரு கதை சொல்லுவான். அதாவது இவன் பார்த்தீங்கன்னா நம்ம பெண் கூட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் படித்த ஒரு பையன். இவன் நம்ம பெண்ணை விட நல்லாவே படிப்பான், நம்ம பெண்ணை விட ரொம்பவே பணக்காரன். பட் இவன் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆக மாட்டான். அதுக்கு காரணம் நம்ம பெண் தான். ஏன்னா நம்ம பெண் கிட்ட ஆம்லெட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அது மூலிமா நம்ம பெண் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடறான். ஸோ அந்த காலத்தில் இவன் என்ன பண்ணா, ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெண் டைமண்டட்டாக மாதிரி ஒருத்தன் கூட சண்டை போட்டுருக்கும் போது இவன் ஒரு மிகப்பெரிய மிஷினை உருவாக்கி நம்ம டைமண்ட் ஹெட் மேலே அட்டாக் பண்ணியிருப்பான். பட் அது டைமண்ட் ஹெட் மேலே பட்டு திருப்பி இவனே அட்டாக் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவன் டைமென்ஷன் 12 போய் மாட்டிப்பான். இவன் போய் விழுந்த இடத்துல ஏகப்பட்ட ரோபோட்ஸ் இருக்கும். எல்லா ரோபோட்ஸுமே இவன் அட்டாக் பண்ண வரும். பட் இவன் எப்படியோ தப்பிச்சிருவான். பட் அப்போ அவனால் டைமென்ஷன் 12 இருந்து பூமிக்கு எப்படி ரிட்டர்ன் வரது அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் அவர் அஞ்சு வருஷம் அங்கேயே வாழ்கிறான். இவன் கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டூல்ஸ்லாம் வச்சு ஒரு டிவைஸை உருவாக்குறான். அந்த டிவைஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ இவன் நினைச்ச மாதிரி அந்த டிவைஸை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா ரோபோட்ஸுமே இவன் கண்ட்ரோல் எடுக்கிறான். ஸோ அது மூலிமா இவன் பூமிக்கு ரிட்டர்ன் வரான். வந்த உடனே இவன் நம்ம பென் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இவன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி எல்லாரோடைய ஏஜையும் குறைக்க முடியும். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இவன் அந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம பென் அண்ட் ரூக் இவங்க ரெண்டு பேரோட ஏஜுமே குறைச்சிருப்பான். இவன் அப்படி பண்ணதுனால நம்ம பென்னால் ஆம்லெட்ரிக்ஸை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ நம்ம பென் அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவான். அவனுக்கு பிடிச்சது என்ன, அவங்க அப்பா அம்மா பேர் என்ன, யார் இந்த ஆம்லெட்ரிக்ஸ் அவனுக்கு கொடுத்தா. ஸோ இது எல்லாத்தையுமே சொன்ன உடனே தான் நம்ம பென்னுக்கு ஆம்லெட்ரிக்ஸே அலோவ் பண்ணும் யூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்லிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமே இருக்குது. ஸோ அந்த டீம் கிட்ட சொல்லி நம்ம பென்னை நிறைய தடவை அட்டாக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பில்லிக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூப்பர் பவருமே இல்லை. அவனுடைய பிரெயினை யூஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற ரோபோட்ஸை ஒரு டிவைஸ் மூலமா இவன் கண்ட்ரோல் எடுத்திருப்பான். ஸோ அது மட்டும் தான் இவன் பண்ண வேலை. அது மட்டும் இல்லாமல் இவனோட ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனில் தான் நான் இவனை ஃபோர்த் பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ இவனை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது ஜாம்பிஸோ. இவனை முதல் முதல்ல காஸ்மிக் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற எபிசோட தான் காமிச்சிருப்பாங்க. இவன் என்ன தான் பார்க்கறதுக்கு ஜோக்கர் மாதிரி பயங்கரமாக இருந்தாலுமே ஆரம்பத்தில் இவனும் பார்த்தீங்கன்னா நார்மல் மனுஷன் தான். அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு ஸ்கூலில் செக்யூரிட்டியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். பட் அங்கே இருக்கிற பசங்க இவனை ரொம்ப கலாய்ப்பாங்க. ஸோ அதனால் இவன் காண்டாயிடுவான். பட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் ஒரு ஜோம்பி அட்டாக் பண்ணும். அந்த அட்டாக்ல இவன் போய் மாட்டிப்பான். ஸோ மாட்டி செத்து போயிடுவான். பட் இதை பார்த்த ஒரு சர்க்கஸ்கார இவனை காப்பாத்திடுவான். ஆனால் இவன் உயிர் வாழணும்னா மனுஷங்களோட எனர்ஜி வேணும். ஸோ மனுஷங்களோட எனர்ஜி எடுக்கிறதுக்காக சர்க்கஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களோட எனர்ஜியை திருடிட்டு இருப்பான். இது தெரிஞ்ச நம்ம பென் இவன் அடிச்சு ஓட விட்டுருவான். இவனுடைய மெயின் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல், ஹிப்னாட்டிசம், மேஜிக் அண்டு
இலூஷன் கிரியேட் பண்றது. ஸோ இதுல தான் இவனுடைய மெயின் பவர். இதை வச்சு ஏகப்பட்ட பேர் இவன் பயமுறுத்தி இருக்கான். ஏன் நம்ம பென்னே பயமுறுத்தி இருக்கான், பட் நம்ம பென் கோஷ்ட் ஃப்ரீயா மாதிரி இவனையும் பயமுறுத்தி இருப்பான். ஸோ பவர்ஸ் எதுவுமே இல்லாம மேஜிக் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம பென் எதிர்த்த ஒரே ஆள்னா அது இவன் மட்டும் தான். ஸோ அந்த ஒரு ரீசனால நான் இவனை தேர்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஸோ இதை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஃபார் எவர் நைட்ஸ். ஆக்சுவலா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான். இவங்களோட லீடர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மிஸ்டர் ஜார்ஜ் தான். இவங்களோட மெயின் மோட்டிவ் எர்த்து எந்த ஒரு ஏலியனுமே அட்டாக் பண்ணக்கூடாது, மீறி அட்டாக் பண்ற ஏலியன்ஸை உயிரோடவே விடக்கூடாது. அது மட்டும் இல்லாம டேகன் டேகன் சொல்லிட்டு ஒரு பீஸ் இருக்குல்ல, ஸோ அந்த பீஸ் அடிக்கிறது தான் இவங்களுடைய மெயின் மோட்டிவ். பார்ட்டிக்குமே பாத்தீங்கன்னா இந்த குரூப்ல தான் இருப்பாரு. அவருடைய கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எந்த ஏலியன்ஸுமே இருக்கக்கூடாது, ஸோ அந்த ஏலியன்ஸ் அழிக்கிறது தான் அவருடைய கொள்கையே. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஃபார் அவர் நைட்ஸ்ல நிறைய குரூப் இருக்கு. ஸோ ஒவ்வொரு குரூப்புமே ஒவ்வொரு லீடர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு ஏலியன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படின்னு இருக்கும், இன்னொருத்தருக்கு இந்த உலகத்தையும் நம்ம டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆவணியர்ல ஜோசப் இருப்பாரு, அவருக்கு டேகன் அழிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மோட்டிவ் இருக்கும். இவங்களுடைய மெயின் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் தான், அதுவும் ஏலியன் டெக்னாலஜியில் செய்யப்பட்ட வெப்பன்ஸ். எல்லா வெப்பன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க நம்ம பென்னுக்கு ஏகப்பட்ட தடவை வில்லனாக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேமில் கூட நம்ம பென்னுக்கு வில்லனாக வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனில் தான் நான் இவங்களை செகண்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது அஃப்கோர்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, டாக்டர் அனிமோ தான். இவரை நம்ம கிளாசிக்கிலிருந்தே பார்த்துட்டு இருப்போம். சின்ன வயசுலேருந்தே நம்ம பென்னுக்கு குடைச்சல் கொடுக்குற ஒரு ஆள்னா கண்டிப்பாக அது டாக்டர் அனிமோ தான். ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்னரி டாக்டர், நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவார் டாக்டராக இருக்கும்போது. பட் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை, பட் அந்த அவார்டு இவருக்கு கிடைக்காம இன்னொருத்தர் ஒருத்தர் கிடைச்சிரும். ஸோ அதனால தலைவன் ரொம்ப காண்டாயிடுவான். ஸோ எப்படியாச்சும் அந்த அவார்டை நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக நிறைய விலங்குகளை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இதை பார்த்து அந்த டாக்டர் கவுன்சில் பார்த்தீங்கன்னா டாக்டர் அனிமாவை கூப்பிட்டு நீ பண்றது ரொம்ப தப்பு, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனிமாவை துரத்தி விட்டுருவானுங்க. பட் டாக்டர் அனிமா சீக்கிரட்டா அவனுடைய ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுவான். அப்படி பண்ணி ஒரு வழியா ஒரு சின்ன தவளையை மான்ஸ்டர் சைஸுக்கு பெருசாக்கி மான்ஸ்டர் தவளையை மாத்திடுவான். இதை வச்சு தான் நம்ம பென்னுக்கு இவன் ஒரு வில்லனாவே வந்திருப்பான். இது தாண்டி இவனுக்கு பெருசா எந்த ஒரு பவர்ஸுமே இல்லை. இவனோட மெயின் பவரே டெலிபதி அண்ட் அனிமல்ஸை மேனிபுலேட் பண்றது. இவன் அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு சின்ன டிவைஸை செஞ்சு அவன் தலையில மாட்டிட்டு இருப்பான். அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர் அனிமா ஒவ்வொரு சீசன்லயுமே ஒவ்வொரு மாதிரி வருவான். அது மட்டும் இல்லாம மனுஷங்களையும் விலங்குகளையும் எப்படியாச்சும் ஒன்னாக்கணும் அப்படின்றது இவனுடைய மெயின் மோட்டிவ். பட் பென்டன் ஆம்னிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா டாக்டர் அனிமா செத்து போயிடுவான். சாகும்போது டாக்டர் அனிமாவுக்கு வயசு 67. ஸோ எந்த ஒரு சூப்பர் பவருமே இல்லாம ஏகப்பட்ட தடவை நம்ம பென்னுக்கு வில்லனா வந்திருக்கான். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் இவனை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம டாக்டர் அனிமா பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிளாசிக்கல இருந்தே நான் இவனோட ஃபேனு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் இவனை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட் மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேரோட லிஸ்ட் என் கூட சிங்க் ஆகுதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னமும் நம்ம சேனலுக்கு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைத்து ஆள போட்டுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ பண்றது மோட்டிவேட் பண்ணுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைத்து ஆள போட்டுங்க, அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாம அடுத்து எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதையுமே மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லா கமெண்ட்டுமே நான் படிப்பேன். ஸோ அடுத்த வீடியோ உங்களுடைய கமெண்டா கூட இருக்கலாம். ஸோ மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் வந்து விடைபெறுவது உங்கள் மால்ட்டா பை போயிட்டுறேன். பை.